பாருங்க, இந்த ஒரு சோனி 5.1 டிவிடி பிளேயர். இந்த மாடல் நம்பர் பாருங்கள், dz120k. இதோட ஃபால்ட் என்னன்னு சொன்னால், இந்த புஷ்பவர் ப்ரொடெக்ட் தான் வரும். பார்த்தீங்களா, ஆன் ஆன உடனே இப்போ ஸ்போர்ட் ப்ரொடெக்ட் வந்துடுது. ஆன் பண்ண உடனே ஓகேவா, ப்ரொடெக்ட் வந்துடும். இதனால் வருதுன்னு பாருங்கள் பாருங்கள், ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்போர்ட் ப்ரொடெக்ட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு டெஸ்டிங் பேண்ட் இங்கே இருக்குது, தெரியுமா பாருங்கள். இது வந்து வந்து சவுண்ட் ப்ராசஸர், டிஜிட்டல் ப்ராசஸர். இது வந்து எக்ஸ் மாஸ்டர் ஒன்று இருக்கும். இது பக்கத்தில் ஒரு கனெக்டர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பக்கத்தில் ஏதாவது ஒரு டெஸ்டிங் பேண்ட் இருக்குது, TP3003 போட்டிருப்பான். TP இங்கேருந்து இந்த டெஸ்டிங் பேண்ட்லேருந்து இந்த பாருங்கள், 1, 2, 3 இந்த பில்லில் நீங்கள் ஜம்பரிங் பண்ணால் இந்த புஷ்பவர் ப்ரொடெக்ட் மாறி கிடைக்கும் உங்களுக்கு. இந்த புஷ்பவர் ப்ரொடெக்ட் எதனால் வருதுன்னு சொன்னால், இங்கே இருக்கல எக்ஸ் மாஸ்டர், இந்த பாருங்கள், இந்த மூணு எக்ஸ் மாஸ்டர் இருக்குது. இந்த மூணு எக்ஸ் மாஸ்டரில் ஏதாவது ஒரு எக்ஸ் மாஸ்டர் கம்ப்ளைண்ட் இருக்கணும். அதனால தான் இந்த புஷ்பவர் ப்ரொடெக்டே வர்றது. இந்த புஷ்பவர் ப்ரொடெக்ட் வந்தாலே இது எக்ஸ் மாஸ்டர் கம்ப்ளைண்ட் இருக்குது. கம்ப்ளைண்ட் இல்லைன்னா வராது. இந்த கம்ப்ளைண்ட் இருந்தால் தான் இந்த மாதிரி புஷ்பவர் ப்ரொடெக்ட் வரும். ஓகேவா, இதில் ஜம்பரிங் பண்ணுவோம். ஜம்பரிங் பண்ணிவிட்டு புஷ்பவர் ப்ரொடெக்ட் மாற்றிட்டு இதில் எந்த ஐசி கம்ப்ளைண்ட் இருக்குன்னு நமக்கு செக் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவிலே சொல்லித்தரேன். சரியா, சரி ஓகே. இப்போ நான் ஜம்பரிங் பண்ணிட்டேன். தெளிவாக தெரியுதா? தெளிவாக பார்த்துருங்க. இதான் ஜம்பரிங் பண்ணணும். ஜம்பரிங் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செட்டை ஆன் பண்ணலாம். செட்டை வந்து இப்போ ஆன் பண்ணிடலாம். ஸ்டாண்ட் பே ரிலீஸ் பண்ணிடுதேன். செட் ஆன் ஆகிடுச்சு. ரீடிங் போயிடுச்சு. புஷ்பவர் ப்ரொடெக்ட் வரல. கசட் ரீடாக இருக்கு. ப்ளே ஆகிடுச்சு. ஓகேவா, ப்ளே ஆகிடுச்சு. இப்போ இந்த மூணு எக்ஸ் மாஸ்டர்லாம் எந்த எக்ஸ் மாஸ்டர் கம்ப்ளைண்ட் நமக்கு தெரியும். நான் உங்களுக்கு எப்படி இது செக் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். சரியா, மீட்டர் டிசி மாடலில் வச்சுருக்கேன். மீட்டரை டிசி மாடலில் போட்டு கிரவுண்ட் பண்ணிவிட்டேன் பாருங்க. தெரியணும், இதை பாருங்க. நான் உங்களுக்கு காமிச்சேன். இதை பாருங்க, இந்த இங்கே ரைசன்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. 101 போட்டிருக்காங்க. இந்த ரெசிஸ்டன்ஸில் செக் பண்ணணும். இந்த ரைசன்ஸில் 1.6 வோல்டேஜ் வரணும். வருது பார்த்தீங்களா, 1.6 வோல்டேஜ். அப்புறமா இன்னொரு ரைசன்ஸ் இருக்குது, இதில் செக் பண்ணுங்கள். அதுலேயும் 1.6 வோல்டேஜ் வரணும் பாருங்கள். வருது. சரி, இன்னொரு சைடோட இது இருக்குது, அதுலேயும் செக் பண்ணுங்கள். அதுலேயும் 1.6 வோல்டேஜ் வரும். இன்னொரு ரைசன்ஸ் இருக்குது, அதை செக் பண்ணுங்கள். வந்து 1.6. அப்புறமா இன்னொரு ஐசி இருக்குது பார்த்தீங்களா சென்டரில், அதையும் இதே மாதிரி இந்த 101. இதில் ஒரு 4 ரைசன்ஸ் போட்டிருப்பாங்க பக்கத்தில். இதுதான் ஆடியோ சிக்னல். இதை செக் பண்ணணும். இதில் 1.6 வோல்டேஜ் வரலனாலே அந்த ஐசி ஃபால்ட்டுன்னு இருக்கும். அதை பாருங்கள், இதெல்லாம் 1.6 வோல்டேஜ் வருது. இன்னொன்று இருக்குது பாருங்கள், அதிலையும் 1.6 வோல்டேஜ் வருது. இது அடுத்த சைடோட இது, அதுலேயும் 1.6 வோல்டேஜ் இருக்குது
அப்புறமா இன்னொன்று இருக்குது, பாருங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸில் அந்த வோல்டேஜ் இல்லை, பாருங்கள் 1.6 வோல்டேஜ் வரவே இல்லை, இந்த ரெசிஸ்டன்ஸில் வரல, இந்த சைடு கம்ப்ளைண்ட் இருக்குது. பாருங்கள் இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் மாஸ்டர் வந்து கம்ப்ளைண்டில் இருக்குது, பாருங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸில் வரவே இல்லை 1.6 வோல்டேஜ். இது ஒரு சைடோட சிக்னல், இந்த சிக்னல் வரல வரல, அதனால தான் இது புஷ் பவர் ப்ரொடக்ட் போயிருக்கு. இந்த ஒரே ஒரு ஐசி நீங்கள் சேஞ்ச் பண்ணால் கிளியர் ஆயிரும். அப்புறமே இந்த ஜம்பரிங்கும் எடுத்து விடணும். இந்த எக்ஸ் மாஸ்டர் மாற்றினதுக்கப்புறம் இந்த ஜம்பரிங்கு தேவையில்லை, ஓகேவா? இந்த மாதிரி பண்ணுங்கள், பக்காவாக கிளியர் ஆயிரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த எக்ஸ் மாஸ்டர் சேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி இருந்தாலே செக் பண்ணுங்கள், 1.6 வோல்டேஜ் இல்லைன்னா அந்த ஐசி ஃபால்ட்டு தான், அதை கண்டிப்பாக எடுத்து மாற்றிடுங்க, ஜம்பரிங் எடுத்து மாற்றிடுங்க. ஓகே, பக்காவாக கிளியர் ஆயிடும். ஓகே, தேங்க்யூ.